அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேயர்களுடைய சந்தேகத்தில் ஒரு முக்கியமான சந்தேகத்துக்கு விளக்கம் தருகிறேன். கேள்வி கேட்டிருப்பவர் ஸ்ரீ. ஸ்ரீ, நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, கத்தரி சுப பாவ யோகம் பற்றி தங்களின் விலை உயர்ந்த கருத்து என்ன? ஜோதிடத்தின் பிதாமகனே, பாவகர்த்தரி ஆன கிரகம் பாவகம் தன் தசையில் உயிர்காரகத்துவத்தை கெடுப்பதை மரணம் 12 ஜாதகத்தில் உணர்ந்துள்ளேன் ஐயா. உங்கள் அளவு அனுபவமில்லை, கத்தரி யோகத்தின் சூட்சுமத்தை விரிவாக விளக்கவும் ஐயா. சரி, நீங்கள் கேட்குறது வந்து மறுபடியும் படிச்சிடறேன். கத்தரி சுப பாவ யோகம் பற்றி தங்களின் கருத்து என்ன? பாவக்கத்தரி ஆன கிரகம் பாவகம் தனது தசையில் உயிர்காரகத்துவத்தை கெடுப்பதை மரணம் 12 ஜாதகத்தில் உணர்ந்துள்ளேன் ஐயா. உங்கள் அளவு அனுபவம் இல்லை, கத்தரி யோகத்தின் சூட்சுமத்தை விரிவாக விளக்கவும். கத்தரி இல்லை, கர்த்தாரி. பாவ சுப கர்த்தாரி யோகம், கர்த்தாரி யோகம். அதை வந்து கத்திரி கத்திரின்னு சொல்லிடுறீங்க, கத்தரி யோகம் இல்லை, கர்த்தாரி யோகம்னு ஒன்று சொல்லப்படுகிறது. அதாவது பாவ கர்த்தாரி யோகம், சுப கர்த்தாரி யோகம். ஒரு பாவகத்திற்கு இரண்டு இதுலேயும், ஒரு பாவகத்திற்கு முன்பின், உதாரணமாக உங்களுடைய லக்னம் ரிஷப லக்னம்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த ரிஷப லக்னத்திற்கு முன் வீடான மிதுனத்திலையும் பின் வீடான மேஷத்திலையும் ஒரு பாவகத்திற்கு அல்லது ஒரு கிரகத்திற்கு, முதல்ல பாவகத்திற்கே எடுத்துக்குவோம், இது பாவகத்திற்கு தான், கிரகத்தை நான் சொல்கிற சுபத்துவத்தின் இன்னொரு நிலை தான் இது. இந்த கர்த்தாரி யோகம், கத்தரி யோகம் இல்லை, பாவகத்தரி சுப கத்தரின்னு சொல்லுவாங்க, கத்தரி யோகம் இல்லை, பாவ அல்லது சுப கர்த்தாரி யோகம் எனப்படுவது ஒரு பாவகத்திற்கு முன்பின் இரண்டு இடங்களிலும் சுபர்கள் வலிமையுடன் இருப்பது சுப கர்த்தாரி யோகம், பாவர்கள் வலிமையுடன் இருப்பது பாவ கர்த்தாரி யோகம். ஆக அந்த பாவகம் எந்த பாவகமாக இருந்தாலும் அது வந்து தன்னுடைய இயல்பை கூடுதலாகவே நல்ல விதமாகவே அந்த பாவகம் உயிர்ப்புடன் செயல்படுகிறது. இந்த பாவக சுபத்துவத்தில் ஒரு பகுதி தான் இந்த பாவ கர்த்தாரி யோகம், சுப கர்த்தாரி யோகம். கிரகங்களை எப்படி நான் சுபத்துவமாக சொல்லுகிறேனோ அதே போல் அந்த பாவக சுபத்துவம், ராசிகளின் சுபத்துவம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா, பொது வீடியோவாகத்தான் போட்டோம். அந்த பொது வீடியோவில் அதை பற்றி நிறைய விளக்கி இருக்கிறேன். ஆக அந்த கர்த்தாரி யோகம் என்பது கத்திரி யோகம் வந்துருச்சு, கத்திரிக்கோளுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி அப்படின்னு வந்துருச்சு, அதெல்லாம் கிடையாது. கர்த்தாரி யோகம்னு சொல்லப்படுகிறது பாவ கர்த்தாரி யோகம், சுப கர்த்தாரி யோகம். இது வந்து பாவக சுபத்துவத்தின் ஒரு பகுதி தான். பொதுவாகவே நான் வந்து இந்த சுபத்துவ சூட்சுமோலு தத்துவத்தில் பேசிக் அமைப்புகளில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது வந்து 12 பேருக்கு மரணத்தையே கொடுத்துருக்கு, உயிர்காரகத்துவத்தை கெடுத்திருக்கிறது அப்படின்றத சொல்கிறீங்க, அது உண்மைதான் சில குறிப்பிட்ட நிலைகளில். இதைத்தான் நான் வந்து பொதுவாகவே வந்து அந்த சுபத்துவ பாபத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு வேத ஜோதிடத்தின் ஒட்டுமொத்த சாரையும் பிழிந்து அதில் வந்து உங்களுக்கு சுபத்துவ பாபத்துவ தத்துவமாக அந்த சூட்சுமோல தியரியாக உங்களுக்கு விளக்குகிறேனே தவிர வேறு எதுவும் கிடையாது. இந்த பாவக சுப கர்த்தாரி யோகம், பாவ கர்த்தாரி யோகம், கர்த்தாரி யோகம் எனப்படுவது ஒரு பாவகத்தின் இரண்டு பகுதிகளில், இரண்டு பக்கத்திலையும் பாவகிரகங்களும் சுபகிரகங்களும் இருக்கிறதுனால வர்றது. லக்னத்தின் இரண்டு பகுதிகளிலும், லக்னத்தில் சுபகிரகம் இருந்தால் அது லக்னம் அதிக சுபத்துவம், இது வந்து இரண்டாம் நிலை சுபத்துவத்தையும் இரண்டாம் நிலை பாவத்துவத்தையும் குறிக்கின்ற ஒரு அமைப்பு இது. அதாவது பாவக சுபத்துவத்தில், பாவக சுபத்துவத்தில் லக்னத்தில் சுபகிரகம் இருக்குன்னு வைங்க, இப்போ வந்து பாவகம் அந்த லக்ன பாவகம் சுபராகி சுபத்துவம் ஆயிடுச்சு. ஒரு மனிதன் லக்னத்தில் சுபகிரகம் இருந்து லக்னாதிபதியை சுபர் பார்த்து, லக்னத்தை சுபர் பார்த்து, இந்த மூன்று அமைப்புகளும் மிகுந்த சுபத்துவமாக சொல்லப்படுகின்றது. லக்னத்தில் சுபர் இருக்க வேண்டும், லக்னாதிபதியை சுபர் பார்க்க வேண்டும், லக்னத்தை சுபர் பார்க்க வேண்டும், இந்த மூன்றும் அமைந்தவன் கொடுத்து வைத்தவன். பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? லக்னம், லக்னத்தில் குரு இருக்கிறார், லக்னாதிபதி செவ்வாயின்னு வச்சுக்குவோம், மேஷ லக்னம், லக்னத்தில் குரு இருக்கிறார், அந்த மேஷ லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இவர் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த மேஷ லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார், 11 இடத்திலிருந்து சுக்கிரன் பார்க்கிறார்,
லக்னத்தில் குரு இருக்கிறார். லக்னாதிபதியை ஐந்தாம் லக்னாதிபதியை குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார், சுக்கிரனும் பார்க்கிறார். இது போன்ற அமைப்பில் அவர் கொடுத்து வைத்தவர், அவருக்கு வந்து எல்லா விதமான நல்ல அமைப்புகள் நடக்கும் அப்படிங்கிறது கிரக சுபத்துவம். இந்த அமைப்பில் பாவக சுபத்துவம், லக்ன பாவகத்தில் லக்னத்தில் சுபர் இருக்கிறார் அப்படிங்கிறது முதல் நிலை சுபத்துவம். இந்த கர்த்தாரி யோகம் என்பது லக்னத்தின் முன் பின்னும் அல்லது ஒரு பாவகத்தின் முன் பின்னும் சுபர்கள் இருப்பதால் வருவது. ஒரு பாவகத்தில் சுபர் இருக்கும்போது அந்த பாவகம் வலுப்பெறும் அப்படின்னு நான் சொல்லுகின்ற சுபத்துவ தியரிக்கு இரண்டாம் நிலை சுபத்துவமாக இந்த பாவகத்தில் இரண்டு பக்கங்கள்லையும் சுபகிரகங்கள் இருக்கிறது. ஒரு பாவகத்தில் லக்னத்தில் பாவகிரகங்கள் இருக்கின்றன. லக்னம் கெட்டு போய்விட்டது, பலவீனமாக இருக்கிறது, ஜாதகரே குணம் கெட்டவராக இருப்பார், ஜாதகர் வாழ இயலாதவராக இருப்பார், ஒரு நிலையில் வாழ தகுதியற்றவராக இருப்பார். அப்போ அந்த லக்னத்தில் சனி செவ்வாய் இருக்கிறார். அப்போ அந்த லக்னத்தில் சனி செவ்வாய் ராகு இருக்கும் பொழுது அந்த லக்னம் கெட்டு போய்விட்டது, பலவீனமாகிவிட்டது, பாவத்துவமாகிவிட்டதுன்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த பாவ கர்த்தாரி யோகத்துல லக்னம் காலியாக இருக்கிறது, லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லை. ஆனால் லக்னத்தின் இரண்டு பக்கங்களிலும் சனி ராகு இருக்கின்றன. இது பாவ கர்த்தாரி யோகம். இப்போ வந்து அந்த இதையே கூட போட சொல்றேன். முதல்ல நான் சொன்னேன் அந்த இப்போ நான் சொல்றேன், இந்த கட்டத்தை போட சொல்றேன். இப்போ அந்த கட்டம் வந்து திரையில் வரும். அந்த திரையில் வர்ற கட்டத்தை பாருங்கள். அதாவது மேஷ லக்னமாகவே எடுத்துக்கொள்வோம். மேஷ லக்னம் இரண்டில் ராகு, பன்னிரெண்டில் சனி. இரண்டில் ராகு, பன்னிரெண்டில் சனி அப்படிங்கிற போது, அல்லது வேற ஒரு சுப விஷயமாக கூட எடுத்துக்கலாம். சுப சனி ராகு தான் வந்து பொதுவாக பாவகிரகம்னு வச்சுக்கிறோம். அப்போ மேஷ லக்னத்தை எடுத்துக்கோங்க. மேஷ லக்னத்தில் சனி ராகு இருப்பது முதல் நிலை பாவத்துவம். இப்போ கட்டத்தை பார்த்துக்கோங்க. மேஷ லக்னத்தில் சனி ராகு இருக்கிறார், சனி நீச்சமாக இருக்கிறார். கட்டம் வந்திருக்கிறது பாருங்க, கட்டத்தில் வந்து தெரியும். சனியாக இருப்பது முதல் நிலை பாவத்துவம். இந்த மேஷ லக்னத்திற்கு இப்போ அடுத்த கட்டம் வருகிறது. இப்போ அந்த அடுத்த கட்டத்தை பாருங்க. மேஷ லக்னத்திற்கு இரண்டு புறங்களிலும் பனிரெண்டாம் இடத்திலும் இதுலேயும் ரெண்டாம் இடத்திலையும் சனியாக இருப்பது பாவ கர்த்தாரி யோகம் என்று சொல்லப்படுகிறது. லக்னம் குறைந்த அளவு பாவத்துவமாக இருக்கிறது. அதாவது லக்னம் நேரடியாக வந்து இதாக இல்லை. அப்போ நேரடியாக பாவத்துவமாக இல்லாமல் இந்த இரண்டு புக்கங்களில் வருகின்ற கர்த்தாரி யோகத்தினால பாவ அமைப்புகள் வருகின்றன. சரி, இதே இப்போ மூன்றாவதாக வருகின்ற இன்னொரு கட்டத்தை பாருங்கள். இந்த கட்டத்தின் அமைப்பின்படி சுப கர்த்தாரி யோகம் அதே மேஷ லக்னம் இரண்டில் குரு, பனிரெண்டில் சுக்கிரன். மேஷ லக்னத்திற்கு ரெண்டில் இப்போ இந்த ரெண்டு பக்கமும் குருவும் சுக்கிரனும் அமர்ந்து இது சுப கர்த்தாரி யோகம் என்று சொல்லப்படும். இது வந்து சுப கர்த்தாரி யோகம். இந்த சுப கர்த்தாரி யோகத்தால் லக்னம் இரண்டு புறங்களிலும் சுபர்கள் சூழப்பட்டு அவர் நேரடியாக சுப கிரகங்கள் லக்னத்தை பார்ப்பதற்கும் லக்னத்தில் இருப்பதற்கும் அடுத்த நிலையாக இது குறிப்பிடப்படுகிறது. இதை வந்து என்னுடைய அனுபவத்தில் தான் சொல்கிறேன். மூல நூல்கள்லாம் இது இல்லை. இதுதான் கரெக்டு, இதுதான் சரியாக இருக்கும். இதை வந்து நான் சொல்லுகின்ற பாவக சுபத்துவம் கிரக காரக சுபத்துவத்திற்கு அடுத்த நிலையாக இந்த பாவக இதையும் நான் பார்க்குறேன். ஒவ்வொன்றா தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்கள் கேட்குறீங்க கர்த்தாரி யோகம், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன்னு கேட்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சவர் கேட்குறீங்க. இப்போ எல்லாமே வந்து நம்முடைய பிரீமியம் வீடியோ நேயர்கள் அவ்வளோ பேருமே வந்து உண்மையில் ஜோசியர்களே இல்லை. ஒன்றுமே தெரியாமல், ஜோதிடத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் டக்குன்னு பிரீமியம் வீடியோக்குள்ளே வந்து மெம்பராகி ஜோசியத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆக பாவ கர்த்தாரி யோகம், சுப கர்த்தாரி யோகம் என்று இரண்டு நிலைகள் இருக்கின்றன. அந்த இரண்டு நிலைகளில் வந்து அவை நான் சொல்லுகின்ற பாவக சுபத்துவம் கிரக சுபத்துவத்திற்கு அடுத்த நிலையில் இருப்பவைதான். பொதுவாகவே நான் சில யோகங்களை தவிர்த்து வேறு எந்த யோகங்களையும் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்வது இல்லை. ஏனென்றால் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஒரு 244 யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நான் கிண்டலாக கூட சொல்லுவேன், அமலா யோகம், கமலா யோகம், குஷ்பு யோகம், சிம்ரன் யோகம், இதெல்லாம் உங்களுக்கு திசை மாற்றி கொண்டு போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த யோகங்களின் அடிப்படை விஷயங்களை உங்களுக்கு சுபத்துவ பாவத்துவ சூட்சுமவலு ரீதியாக நான் உங்களுக்கு தெளிவாக்குகிறேன். அப்போ அந்த சுபத்துவ பாவத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது
உங்களுக்கு வந்து அந்த யோகங்கள் தேவைப்படாது. ஒரு கிரகம் எப்போது எந்த இடத்துல சுபத்துவமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கிரகத்துடைய சுபத்துவ பாவத்துவ ரீதியாகவே புரிஞ்சுக்கும் போது யோகங்களே உங்களுக்கு தேவைப்படாது. நானும் அந்த யோகங்களை வந்து இதாக சொல்கிறதில்லை. ஆக இப்போ கர்த்தரி யோகம், கர்த்தாரி யோகம் என்பதை கேட்டு விட்டீங்க அப்படின்றதுனால சொல்கிறேன். இதை போய் இதை வந்து நிறைய பேர் எடுத்து பலன் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லுகின்ற இரண்டாம் நிலைக்கு, சுபத்துவ நிலைக்கு இரண்டாம் நிலை சுபத்துவமாகத்தான் இந்த அமைப்பு வரும். இப்போ ஸ்க்ரீனில் வந்த இதையே பார்த்தீங்க. மேஷ லக்னத்திற்கு லக்னத்திலேயே சனிராக இருந்தால் அது முழுமையான பாபத்துவம். அப்போ லக்னம் கெட்டுவிட்டது. அப்போ செவ்வாய், லக்னாதிபதியாகிய செவ்வாய் வேறு எங்காவது சுபத்துவ அமைப்பில் இருந்தால் அந்த ஜாதகர் ஓரளவு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதியானவர். இப்போ இந்த லக்னத்திலேயே சனிராக இருந்து 7-9 குரு இருந்து பார்த்தார், அவர்களை 9 குரு இருந்து பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டாலே அப்போ அந்த பாபத்துவம் விலகி போய் அங்கே அந்த சுபத்துவம் வந்து விடுகிறது. குறைந்த அளவு சுபத்துவம், பாபத்துவத்தை அவர் வந்து குரு புனிதப்படுத்துகிறார். இந்த நேரடி சுபத்துவ நிலைகளுக்கு பதிலாக அங்கே குரு சுக்கிரன் இரண்டாம் நிலையாக ரெண்டு பக்கத்திலையும் இருந்தால் அந்த லக்னம் இரண்டு சுப கிரகங்களின் நடுவில் அமர்ந்து ஓரளவு 50% நேரடி சுபத்துவத்தை விட 50% சுபத்துவத்தை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது அமைப்பு. அதே மாதிரி பாபத்துவமாக இருந்தாலும் அந்த பாபத்துவத்தை இழந்திருக்கின்றது. அதாவது நல்லவைகளை லக்னம் இழந்திருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ லக்னத்துக்கு வந்துட்டோம், அப்படியே நேர கீழே வந்துருங்க. நேர கீழே உயிர்காரகத்துவம்னு வந்துட்டீங்க. ஒரு உயிர்காரகத்துவம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு இதாக பண்ணிக்குவோம். லக்னத்தின் உயிர்காரகத்துவம் நீங்கள், லக்னம் என்பது உங்களை குறிக்கிறது. லக்னத்தின் உயிர்காரகத்துவம் நீங்கள், மூன்றாம் இடத்தின் உயிர்காரகத்துவம் சகோதரன், இளைய சகோதரன், நான்காம் இடத்தின் உயிர்காரகத்துவம் அம்மா, ஐந்தாம் இடத்தின் உயிர்காரகத்துவம் குழந்தை, ஏழாம் இடத்தின் உயிர்காரகத்துவம் இவர் மனைவி, ஒன்பதாம் இடத்தின் உயிர்காரகத்துவம் தந்தை, 11 இடத்தின் உயிர்காரகத்துவம் இரண்டாவது மனைவி மூத்த சகோதரன். இதுதான் உயிர்காரகத்துவம். இது இந்த ராசிக பாவக சுபத்துவத்திலே போட்டிருக்கிறேன், உங்களுக்கு மறுபடியும் ஒரு நினைவுக்காக சொல்கிறேன். சரி, இப்போது அப்படியே கீழே 7 பாவகத்துக்கு வந்து விடுவோம். அதே மேஷ லக்னம் அப்படியே கீழே வந்துடுங்க. 7 பாவகம் துலாம், சுக்கிரனின் வீடு. சுக்கிரனின் வீடு என்பதோடு 7 பாவகம் மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த மனைவியை குறிக்கக்கூடிய ஒன்றில் இங்கே இந்த பக்கம் 8 சனி 6 ராகுன்னு வந்துடுவோம். 8 சனி 6 ராகு, மனைவியின் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். அதாவது இதில் தான் அந்த உயிர் காரகத்துவத்தை நீங்கள் குறிப்பிடுறீங்க. அதாவது பாவகர்த்தாரி யோகம் நேரடியாக இதே சனி ராகு 7 பாவத்தில் இருந்தால் அதையும் பார்த்துருவோம். இப்போ அந்த 4 படத்தையும் போட சொல்லுகிறேன். துலாம் மேஷ லக்னம், லக்னம் மேஷ லக்னம், 7 இடம் காலியாக இருக்கிறதுன்னு வச்சுக்குவோம். பாவகர்த்தாரி யோகம்ன்றது அதைத்தான் குறிக்கும். 6 ராகு 8 சனி, இந்த நிலையில் 2 பாவ கிரகங்களுக்கு மத்தியில் அந்த பாவகம் 7 பாவகம் மாட்டிக்கொண்டு ஒரு அவஸ்தையான நிலைமையில் இருப்பது பாவகர்த்தாரி யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அமைப்பை நீங்கள் தசாபக்திகளுக்கு பொருத்தி பார்க்க முடியாது. அந்த பாவக வலிமையை பார்க்கும்போது மட்டும்தான் நீங்கள் இதை பொருத்தி பார்க்கணும். இது ஒரு மிக மிக முக்கியமானது ஒன்று. என்னென்னா, பாவகத்திலும் காரகத்திலும் இருக்கின்ற அமைப்புகள் நேரடியாக தசாபக்திகளோடு தொடர்பு கொண்டவை. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், டெப்த்தாக பேசுகிறேன், நிதானமாக கேளுங்க. பாவகத்திலும் ஆதிபத்தியத்திலும், அதாவது பாவகமும் ஆதிபத்தியம் ஒன்று, பாவகத்திலும் ஆதிபத்தியத்திலும் காரகத்துவத்திலும் நடக்கின்ற விஷயங்கள் நேரடியாக தசாபுக்திகளோடு தொடர்பு கொண்டவை. அப்போ நேரடியாக தசாபுக்திகளோடு தொடர்பு கொண்டவைனா, இன்றைக்கு அதற்கு உதாரணம் சொல்லிடுறேன். இன்றைக்கு லைவ் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. பெரும்பாலும் பிரீமியம் வீடியோ நேயர்கள் எல்லாமே பார்க்குறீங்க. 3 வருடங்களுக்கு முன்பு தந்தையை இழந்தேன் அப்படின்னு ஒருத்தர் பதில் கொடுத்தார். ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு, அவருடைய தாயின் ஜாதகத்தை கேட்டிருந்தாரு. அவருடைய தாயின் ஜாதகத்தில் 3 வருடங்களுக்கு முன்பு அவருடைய தாயின் ஜாதகம் கன்னி லக்னமாகி 7 சனி ராகு 3 வருடங்களுக்கு முன்பு சனி திசையில் ராகு புக்தி நடந்தது, அவ்வளோதான். அப்போ அந்த பாவக பாபத்துவம் அந்த அன்னையின் கணவரை இழக்க வைத்தது.
சரியா வந்துருச்சா? அந்த பாவக ஆதிபத்தியம் அதை வச்சு குறிப்பிட்டு இன்றைக்கு 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 லைவ்ல இதை சொன்னேன். அதாவது சனி திசை ராகு பக்தியில் நீங்கள் உங்கள் தந்தையை, அதாவது உங்கள் தாய் தன்னுடைய கணவரை இழந்தார்கள். இதுதான் பாவக சுப பாவத்துவம்னு சொன்னேன். இதே அமைப்பு இந்த பாவகத்தில் நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு பாவகத்தில் நேரடியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் நேரடியாகவே தசாபுக்திகளுடன் தொடர்பு கொண்டவை. தசாபுக்திகளுடன் தொடர்பு கொண்டது மட்டும்தான் நேரடியானது. இப்ப இந்த பாவ கர்த்தாரி யோகம் இருக்கு இல்லையா, இது வந்து நேரடியாக தசாபுக்திகளுடன் தொடர்பு கொள்ளாது. அந்த பாவகத்தின் வலிமையை மட்டுமே கணக்கெடுக்கிறதுக்கு தொடர்பு கொண்டது. எந்த ஒரு நிலையிலும் நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ ஆதிபத்திய காரகத்துவங்கள் நேரடியாக தசாபுக்தி அமைப்புகளோடு தொடர்பு கொள்ளும். இப்போ இந்த சனிதசை ராகுபுக்தின்னு சொல்லிட்டோம். ஏழாம் இடத்துல சனிதசை நேரடியாக இருக்கிறதுனால இரண்டாம் நிலை விஷயங்கள்னு சொல்றதுக்கு தான் இதை வந்து இப்படி ஒரு மெதுவாக உங்களுக்கு விளக்குறேன். முதல் நிலை விஷயங்கள் வேறு, இரண்டாம் நிலை விஷயங்கள் வேறு. வேத ஜோதிடத்தில் எது முதல் நிலை விஷயங்கள், அதுதான் அந்த கர்த்தாரி யோகம்னு நீங்க கேட்டீங்க. அதனால அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது இத்தனை அமைப்புகளையும் சாறு பிழிந்துதான் அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை சொல்றேன். இதை வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு லைவ்ல நான் சொன்ன கன்னியாலக்கணம் அந்த அன்னையின் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் சனி ராகு, சனி திசை ராகு பக்தியில் அவரை வந்து கணவரை இழந்திருக்கிறார், தகப்பனை அந்த 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 பையன் இழந்திருக்கிறார். ஏனென்றால் அங்கே அந்த அந்த இடத்தையும் வித்தியாசமாக அந்த ஏன் லக்னத்தில் இவர் குரு இருக்கிறார், லக்னத்தில் குரு இருந்தும் அந்த பாவகம் ஏன் சுபத்துவமாகவில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பின்படி அங்கே வந்து குரு வந்து 28 டிகிரியில் இருக்கிறார், சனி வந்து சனிக்கு பார்வையே இல்லை அப்படிங்கிறதையும் விளக்கினேன். அப்போ அந்த பாவக ஆதிபத்திய சுபத்துவங்களை வந்து உங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். இதற்கடுத்த இரண்டாம் நிலை தசாபுக்தியோடு தொடர்பு கொள்ளாத, தொடர்பு படுத்த முடியாத, தொடர்பு படுத்தக்கூடாத, தொடர்பு படுத்தவும் கூடாது. தசாபக்தியோடு தொடர்பு படுத்தவும் பாவகர்த்தாரி யோகம் சுபகர்த்தாரி யோகத்தில் தசாபக்தி அமைப்புகளோடு தொடர்பு படுத்த முடியாது. எல்லா நிலைகளிலும் தசாபக்தியோடு தொடர்பு படுத்த முடியாத, நேரடியாக தசாபக்தியோடு தொடர்பு கொள்ளாத சில விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு லக்ன பாவகத்தை எப்படி கணிப்பது, எப்படிப்பட்ட மனைவி அமைவார் அப்படிங்கிறது தசாபக்திக்கு சம்பந்தம் இல்லாதது. அந்த மனைவிக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது அந்த பாவகத்தோடு நேரடியாக தொடர்பு கொண்ட விஷயங்கள். அப்போ பாவகர்த்தாரி யோகம் என்பதும் சுபகர்த்தாரி யோகம் என்பதும் இருக்கிறது, உண்மைதான். அவை இரண்டாம் நிலை. லக்னத்தில் குருசுக்கரன் இருக்கிறார், ஏழாம் இடத்துல குருசுக்கரன் இருக்கிறார், நல்ல மனைவி தான். நான் சொல்லுகின்ற குருசுக்கரன் நினைக்கூடாதுன்றது வேறு விதமான அமைப்பு, தாம்பத்திய புத்திர பாக்கிய அமைப்பு இருக்கு. ஆனால் லக்னத்தில் சுபகிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது அங்கே அருமையான மனைவி, குணவதியான மனைவி. ஒருத்தர் கேட்டார் லைவ்ல, நல்ல குணமுள்ள பெண் கிடைப்பாளா அப்படின்ட்டு. நம்முடைய மனதை புரிந்து கொண்ட, நமக்காக எதையும் செய்யக்கூடிய, நிச்சயமாக எல்லா விதத்திலும் நற்பெயர் வாங்கி தரக்கூடிய ஒரு குடும்பத்திற்கேற்ற ஒரு பெண் நமக்கு அமைவார் அப்படிங்கறதான் ஒண்ணு. இதற்கடுத்து நீங்க அதுல கலத்திர தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம்லாம் வந்துடணும். ஒரு ஒரு பொது விதியை வந்து பொது விதியாகத்தான் மதிக்க வேண்டுமே தவிர அதற்கு உள்ளே சென்றால்தான் எப்படிப்பட்ட அமைப்பு என்ன அமைப்புன்னு புரிஞ்சுக்க முடியும். ஆக ஏழாம் பாவகம் சுபத்துவமாக இருந்தால், நம்முடைய பாஷையிலும் வந்துடுவோம், ஏழாம் பாவகம் சுபத்துவமாக இருந்தால் அருமையான, நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய, நம்மளுடன் அனைத்திலும் ஒத்துப்போகக்கூடிய ஒரு மனைவி. ஏழாம் பாவகம் பாவத்துவமாக இருந்தால் வாழ்க்கை வெறுத்து போய்விடும். மனைவியினுடைய வாய் காது வரை நீளம் இருக்கும். ஏழாம் பாவகம் வலுத்திருந்தால், சுபத்துவமாக வலுத்திருந்தால் நல்ல மனைவி. ஏழாம் பாவகம் பாவத்துவமாக இருந்தால் என்ன நடக்கும், நிச்சயமாக நல்ல பலன்கள் இருக்காது. மனைவி வந்து சரியா இருக்க மாட்டார், வாய் வந்து காது வரை நீளம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான அமைப்பு. மனைவியால் மனத்தொல்லைகள், மனைவியால் அத்தனை விஷயங்களும், மனைவியால் வந்து மன அழுத்தம் தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஏழாம் பாவக அமைப்பின்படி அவருக்கு நிச்சயமாக நடக்கும். சரி, இப்போ இந்த பாவக சுபத்துவத்தை வந்து நீங்க வந்து இரண்டு பக்கமும் பார்க்கும்போது, ஒருவேளை அப்போ அந்த ஏழாம் பாவகத்தில் வந்து இதை இப்படி கொண்டு வரேன், சனிராக இருக்கிறார், ஏழாம் பாவகத்தில் சனிராக இருந்து ஏழாம் பாவகத்திற்கு இருபுறமும் சுக்கிரனும் குருவும் இருந்தால் அப்போ அந்த சுப அந்த அந்த பாவகம் பாதி வலுவாக இருக்கிறது என்று அர்த்தம். அந்த சுபத்துவ ஒளியை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. குரு வந்து ஒரு 30 டிகிரிக்கு ஒளி தரார் இல்லையா, அப்போ அந்த 30 டிகிரிக்கு ஒளி தரும்போது அந்த குருவை சுற்றி ஒரு 30 டிகிரி வட்டம் போட்டுக்கங்க. ஒரு 30 டிகிரிக்கு நிச்சயமாக ஒரு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒளி இருக்கின்றன. அந்த கிரகத்தினுடைய பகை நீச்ச உறவு அலைகளை பொறுத்து, பகை நீச்ச இதை பொறுத்து ஒரு கிரகத்திற்கு 30 டிகிரி. இப்போ குரு வந்து 25 டிகிரியில் இருக்கிறார். இப்போ மறுபடியும் இதுக்கே வந்துடுறேன், துலாம் லக்னத்திற்கே வந்துடுறேன். விருச்சிக லக்னத்தில் 5 டிகிரியில் இருக்கிறார். விருச்சிக லக்னத்தில் 5 டிகிரியில் இருக்கிறார். அவரை சுற்றி ஒரு 30 டிகிரி வளையத்தில் ஒரு வளையம் போட்டுவிட்டு இங்கே சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் அவருக்கும் சிறிதளவு ஒளி இருக்கிறது.
நீச்சமானவருக்கு உச்சமா உச்சத்தை அளவு ஒளி குறைந்தவர் தான் நீச்சமானவர். ஆயினும் அவருக்கு ஓரளவுக்கு ஒளி இருக்கிறது என்று தான் அர்த்தம். ஒளியை சுத்தமாக இழக்கின்றவர் நீச்சமானவர் கிடையாது. உச்ச நிலையில் இருக்கின்ற ஒரு கிரகம் ஓரளவுக்கு முழு ஒளித்திறனுடன் இருக்கும்போது நீச்ச நிலையில் இருக்கின்ற கிரகம் நிச்சயமாக ஒளி அமைப்பில் தான் இருக்குது. அதனுடைய பார்வைக்கும் ஓரளவுக்கு வலு இருக்கும், வலு இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனால் உச்சனை போல அளவுகள் இல்லை. ஆக இந்த அமைப்பில் நல்லா பாருங்க, சனி ராகு இரண்டும் ஏழாம் பாவத்தில் மேஷ லக்னத்திற்கு இருக்குது. சனி உச்சம், அங்கே ராகு கடுமையான பாவத்துவத்தில் இருப்பார். ஆனால் அதே நேரத்தில் இரண்டு புறங்களிலும் வேணாம் இப்படி கூட மாற்றி போட்டுக்கங்க, குரு ஆறாம் நீச்சம்னு வேண்டாம், குரு ஆறாம் பாவகத்திலும் எட்டாம் பாவத்திலும் சுக்கிரன் இருக்கும்போது அந்த பாவகம் சுப கர்த்தாரி யோகத்தின் அடிப்படையில் ஓரளவுக்கு உயிர் பெற்று ஒட்டுமொத்தமான பலவீனமான நமக்கு பொருத்தமில்லாத மன வாழ்க்கையை விடுத்து நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். இரண்டாம் நிலை வாழ்க்கை. நேரடியாக ஒரு கிரகங்கள் இருக்கிறதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இந்த பாவக காரக சுபத்துவத்தின் ஒரு பகுதி இதில் இந்த கர்த்தாரி யோகத்தில் அடிக்கடி நான் நினச்சிக்கிட்டே நினைக்கிறது எப்பயாவது விளக்கம் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறது. கர்த்தாரி யோகத்தின் மிக மிக முக்கியமான அமைப்புனா இந்த பாவ கர்த்தாரி யோக அமைப்புகள் தசாபுக்தியுடன் சம்பந்தப்படாத அமைப்புகள் பாவகத்தின் பலனை மட்டுமே பார்ப்பதற்கான எடுக்கப்பட்ட அமைப்புகள். ஒரு பாவகம், ஒன்றாம் பாவகம், ஆறாம் பாவகம். ஆறாம் பாவகத்திற்கு அஞ்சில் சனி, அஞ்சில் சனி, ஏழில் ராகுன்னு வச்சுக்கோங்க, ஆறாம் பாவகம் கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம். ஐந்தில் சனி, ஏழில் ராகு, ஆறாம் பாவகத்தின் இருபுறமும் ஆறாம் பாவகத்தின் இருபுறமும் பாவகிரகங்கள் இருக்கும்போது ஆறாம் பாவகத்தின் கடன் நோய் எதிரி தொல்லையும் இருக்காது, நல்ல வேலையும் இருக்காது. அப்போ ஒரு கர்த்தாரி யோகம் எனப்படுவது தசாபக்திகளுடன் நேரடியாக சம்பந்தப்படாது. அந்த கிரக அமைப்பை, அந்த கர்த்தாரி யோக அமைப்பு, இது மாதிரி வேறு விதமான நிறைய அமைப்புகள் இருக்கின்றன, அந்த கர்த்தாரி யோக அமைப்பை வைத்து நீங்கள் தசாபக்தி அமைப்பை கணிக்க முடியாது, தசாபக்தி அமைப்பை எடுக்க முடியாது. நீங்கள் இந்த இதை எதை சொல்கிறீங்க, பனிரெண்டு ஜாதகத்தில் உயிர்காரகத்துவத்தை கெடுக்கிறதுன்னு பார்த்துருக்குறேன். உண்மைதான், உயிர்காரகத்துவத்தை கெடுப்பது நேரடியாக பாவக கிரக காரக பாவக காரக சம்பந்தத்தோடு சம்பந்தப்பட்ட கிரகங்களின் தசாபக்தின அமைப்பு நடக்கும்போது தான். ஆக ஏழாம் பாவகத்திற்கு இரண்டு புறமும் சனிராக இருந்தால் அந்த சனிராக மனைவியை கெடுப்பார். எப்போது கெடுப்பார் அப்படிங்கிறது வந்து உயிர்காரக மரணத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறது மற்ற நேரடியாக சம்பந்தப்பட்ட கிரகங்களின் தசை அமைப்புகளை வைத்து சொல்ல வேண்டும். லக்னத்தின் இருபுறமும் சனிராக இருக்கின்ற நிலைமையில் உறுதியாக, லக்னத்தின் இருபுறமும் சனிராக இருக்கின்ற நிலைமையில் உறுதியாக லக்னபாவம் கெடும். ஜாதகருக்கு உடல் நோய், மனநோய், குணம் கெட்டவர் குண அமைப்புகள் இருக்கும். ஆனால் அது நேரடியாக சனிராக இருப்பதற்கு இதாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த பாவக கர்த்தாரிலையும் லக்னத்தை விட்டு இந்த இரண்டு புறங்களிலும் கிரகங்கள் எவ்வளவு தூரம் விலகி இருக்கின்றனவோ அந்த விலகலை கேட்டாற் போல தான் அந்த அமைப்பு இருக்கும். எப்போவுமே எதையுமே மிக நுணுக்கமாக நுணுக்கமாக சொல்லுகின்ற ஜோதிடன் நான். பாவகர்த்தாரி யோகத்தில் நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். அப்போ அந்த பாவகர்த்தாரி யோகத்தில் லக்னத்திற்கு மிக அருகில் சனியும் இந்த பக்கம் அருகில் ராகுவும் இருக்கும்போது அந்த லக்னம் இரண்டு மாபெரும் பாவர்களோடு அமுக்கப்பட்டு நெருக்கடிக்குள்ளாகிறது. அதே நேரத்தில் ரெண்டு பேருமே இந்த பாப அமைப்புகள் 15 டிகிரி 20 டிகிரி விலகியிருந்தால் அந்த பாப கர்த்தாரி யோகம் பலவீனமாக இல்லாமலேயே போய்விடும். ஆகவே இந்த கர்த்தாரி யோகம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாவகர்த்தாரி யோகமாக இருக்கட்டும், சுப கர்த்தாரி யோகமாக இருக்கட்டும், பாவக சுபத்துவத்தில் ஒரு பகுதி தான், இரண்டாம் நிலை பகுதி. நேரடியாக அந்த கிரகங்கள் பாவகத்தில் இருக்கிறது சுபத்துவம் அல்லது பாவத்துவம், நேரடியாக அல்லாமல் அந்த பாவகத்தின் இரு முனைகள். அதே நேரத்தில் ஒரு பக்கத்தில் இருந்தால் இது கிடையாது. சில பேர் வந்து பக்கத்தில் இருக்க பக்கத்தில் இருக்குன்னு ஜோதிடத்தை வளைக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. ஒரு அடைப்பு போல இரண்டு புறங்களிலும் நெருக்குதல்களை கொடுக்கின்ற நிலைமையில் ஒரு பாவகத்தின், அது நான்காம் பாவகத்தின் இரண்டு பக்கத்திலையும் மூணுலையும் அஞ்சுலையும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, தாய் அமைப்புகள் வீடு வாகன அமைப்புகள் நன்றாக இருக்காது.
பாவக சுபத்துவத்தின் ஒரு பகுதி தான், பாவக சுபத்துவ பாவக பாவத்துவத்தின் ஒரு பகுதி தான் இந்த சுபகர்த்தாரி யோகங்கள். இந்த சுபகர்த்தாரி யோகத்தின்படி இதையும் ஒரு வகையில் பார்த்துத்தான் ஆக வேண்டும். மிக மிக நுணுக்கமாக உள்ளே சென்று பலன் எடுக்கின்ற அமைப்பில் இந்த பாவக இந்த பாவ சுபத்துவ கர்த்தாரி யோக அமைப்பின் அடிப்படையில் தசாபக்தி பலன்களை எடுக்க முடியாது. தசாபக்தி பலன்களோடு நேரடியாக தொடர்பு கொள்ளாத அமைப்புகளில் இதுவும் ஒன்று. இந்த அமைப்பின்படி உயிர்காரகத்துவம் கண்டிப்பாக கெடத்தான் செய்யும். அது பக்கத்தில் இருக்கின்ற அமைப்பை பொறுத்து நேரடியாக அந்த பாவகத்திலே இருக்கின்றதற்கும் இதற்கும் வந்து வித்தியாசம் இருக்கிறது. ஒரு நிலையில் லக்னத்தில் சனிராக இருக்கும்போது கூட பக்கத்தில் குரு சுக்கரன் இருந்தால் அந்த குரு சுக்கரன் இருக்கின்ற அமைப்பில் வந்து நிச்சயமாக லக்னம் ஓரளவிற்கு வலுவாக இருக்கும். ஆகவே பாவக பாவகர்த்தாரி சுபகர்த்தாரி யோகத்தை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. தசாபக்திகள் அடிப்படையில் அதை வச்சு சொல்ல பலன் சொல்ல முடியாது, பலன் சொல்லவும் கூடாது. ஒரு ஒரு வீடு ஒரு வீடு எத்தகைய நல்ல நிலைமை, ஒரு வீடு நல்ல நிலையில் இருக்கிறதா கெட்ட நிலையில் இருக்கிறதா, ஒரு ராசி நல்ல நிலையில் இருக்கிறதா கெட்ட நிலையில் இருக்கிறதா, நான்காம் வீடு வலுவாக இருக்கிறதா, நான்காம் வீடு வலுவாக இருந்தால் என்ன கிடைக்கும், நல்ல தாய் கிடைப்பார், நல்ல வீடு கிடைக்கும், நல்ல வாகனம் கிடைக்கும். அந்த நான்காம் வீட்டில் சுபகிரகங்கள் இருந்தால் நல்ல வீடு கிடைக்கும். அந்த நான்காம் வீட்டில் சுபகிரகங்கள் இல்லாமல் இருந்து அந்த நான்காம் வீட்டிற்கு இரண்டு பக்கமும் சுபகிரகங்கள் இருந்தால் அவை நெருங்கி இருக்கின்ற தூரத்தை பொறுத்து இதுதான் சுப கர்த்தாரி யோகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சுப கர்த்தாரி யோகத்தின் தன்மை அளவு அந்த கிரகங்களின் கதிர்வீச்சு அந்த ஒளி அளவை பொறுத்து இந்த நான்காம் வீடு ஓரளவு சுபமாகி நேரில் நேரடியாக அந்த வீட்டில் அந்த சுபகிரகங்கள் இருப்பதற்கு அடுத்த நிலையாக ஓரளவுக்கு நல்ல தாய், ஓரளவிற்கு நல்ல வீடு, மாளிகை போன்ற வீடுக்கு பதிலாக ஒரு வீடு, குடிசையாக இருந்தாலும் வீடு, ஒரு சிறிய வாகனம், இது போன்ற விஷயங்களை அந்த நான்காம் பாவகத்திற்கு ஏற்றாற் போல நான்காம் வீட்டிற்கு ஏற்றாற் போல செய்யும். இதையே நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்துக்கணும். இதுதான் இதே பாபத்துவமாக இருந்தால் நிச்சயமாக அந்த நேரடியாக இருந்தால் அந்த வீட்டை நேரடியாகவே கெடுக்கும். பக்கத்தில் பாபத்துவமாக இருக்கும்போது அந்த பாவகர்த்தாரி யோகம் இருக்கும்போது ஓரளவிற்கு தப்பி பிழைத்து பாதி அளவிற்கு கெடுக்கும். இதுதான் சுப பாவகர்த்தாரி யோகத்துடைய சுபத்துவ பாபத்துவத்தில் இருக்கிற சூட்சும விளக்கம். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.